அடுத்தது இந்த கெட்டுக்கெதர் என்று சொல்லுவாங்க, பெச்சிலர் வந்து ஒண்டா செய்கிறது. அந்த கெட்டுக்கெதர் நடந்து எவ்வளோ பெரிய அனாச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்க தெரியுமா? மியூசிக், டான்ஸ், தண்ணி, தூள், சாராயம் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த பெச்சில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஒன்று சேருவாங்க. அவங்கெல்லாம் ஒரு பெச்சம், யார் அனுமதி கொடுத்தா எப்படி இவங்க ஒன்று சேர முடியும்? இதுக்கு எப்படி ஒரு பேரண்ட்ஸ் அனுமதிக்க முடியும்? இதுக்கு எப்படி டீச்சர்ஸ் அனுமதிக்க முடியும்? இதுக்கு எப்படி மண்டபம் கொடுக்க முடியும்? இதுக்கு எப்படி இங்கே தீ ஊற்றி கொடுக்க முடியும்? இது கெட்டுக்கதர் என்ற பேரில் என்ன நடக்குது? ஒரு கூட்டு விபச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்குதே. இது எவ்வளோ பெரிய சமுதாய கேடுங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். எப்படி இதில் நாங்கள் ஒரு முஸ்லீம் கலந்து கொள்ள முடியும்? 90ஆம் ஆண்டு பெச் ஒன்று சேருது, 89ஆம் ஆண்டு பெச் ஒன்று சேருது, 2018ஆம் ஆண்டு பெச் ஒன்று சேருதுன்னு சொல்லி ஓ லெவல் பெச்சு, ஏ லெவல் பெச்சு, இந்த ஸ்கூலில் படித்தவங்க, இந்த கம்பெனியில் வேலை செஞ்சவங்க, வெளிநாட்டுக்கு போனவங்க பெச்சு, இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு உருவாகுது. இன்றைக்கி ஃபேஸ்புக்கை திறந்தா அதில் வந்து என்ன செய்யும், அந்த ஃபேஸ்புக்கு பேர் என்ன, கட்டாரில் வாழக்கூடியவங்க அப்படின்ட்டு ஒன்று. சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், கட்டாரில் இருக்கிறவங்க கோச்சிக்காதீங்க, சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். கட்டார் என்ன, குவைத்து அல்லது இந்த கம்பெனி, இதில் வேலை செஞ்சவங்க, இத்தனை ஆண்டு இன்னும் ஊரில் இந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுதினவங்க, அல்லது இந்த ஸ்கூலினுடைய பழைய ஸ்டூடெண்ட், இதில் உங்கள் பெயர்களை பதிவு செஞ்சு கொள்ளுங்க, உங்கள் நம்பர்களை போடுங்க, நாங்கள் ஒரு மாபெரும் கெட்டுக்கதர் செய்யணும் அப்படின்ற ஒரு அழைப்பு கொடுக்கப்படுது. இதை என்ன செய்ய போகிறீங்க? சேர்ந்து சமுதாயத்துக்கு என்ன நல்லது பண்ண போகிறீங்களா? ஒன்று சேர்ந்து நம்மளெல்லாம் திரும்ப சந்திச்சிருக்கிறோம், பழைய நினைவுகள் வந்துக்கிட்டு இருக்குது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு காரியத்தில் போய் நிற்க போகுதுங்கிறது தெரியுமா? எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக போய் நிற்க போகுதுங்கிறது தெரியுமா? அண்மையில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கிட்ட வந்து ஒரு ஃபேமிலி பிரியக்கூடிய ஒரு நிலையில் ஒரு கேஸ் வருது, ஒரு கவுன்சிலிங், ஒரு கணவன் மனைவி ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் வருது. அந்த வந்திருக்கக்கூடியவங்க வயசை பார்த்தா 50 வயசை தாண்டிட்டு இருக்குது. அவருக்கு 50 வயசை தாண்டி இருக்கு, அவருக்கு ஒரு 48-45 வயசு அப்படி இருக்குது. என்ன பிரச்சனை? வந்து தவறு நடந்து போச்சு, இவளோட எனக்கு வாழையிலா அப்படின்ட்டு கொண்டாந்து உட்காந்துக்கிறாங்க. என்ன தவறு நடந்திருக்குது? இவள் விபச்சாரம் பண்ணிட்டா, அவளே ஒத்துக்கிட்டாள் அப்படின்னு சொல்கிறேன். கல்யாணம் முடிக்கிற வயசில் பிள்ளை இருக்குது, இவ தப்பு செஞ்சிருக்கிறாள், நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், என்னம்மா தப்பு செஞ்சு? நான் நல்லா தான் இருந்தது அந்த ஊரில், நாங்கள் படித்த ஸ்கூலில் எங்களோட பழைய பெச்சிலர் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கெட்டுக்கெதர் நடந்து புருஷனும் வெளிநாட்டில், நானும் போனேன். அவள் சொல்கிறா, நானும் போனேன். இந்த 45-48 வயசில் கெட்டுக்கெதருக்கு போய்க்கா போன இடத்துல, இவை ஸ்கூலில் படிச்சிருக்கும் போது முஸ்லீம் அல்லாத ஒரு வாலிபரை வந்து இவ காதலிச்சிருக்கிறான். அது அந்த டீனேஜ் வயசு செஞ்ச வேலை, அது காதலாக இருந்து வீட்டில் அங்கீகரிக்கலை, அவன் விட்டுட்டா இவன் கல்யாணம் முடிச்சிட்டாங்க, அவன் வேறு பக்கத்தில் போயிட்டான், அவன் வந்திருக்கிறான். மீண்டும் அந்த கண்கள் பார்க்குது, காதல் மலருது. அவன் வந்து ஃபோன் நம்பரை வேண்டி எடுத்துக்கிட்டான், உன்னை எத்தனை வருஷத்துக்கு புறம் பார்க்குறேன், எப்படி இருக்கேன்ட்டு ஃபோன் நம்பரை வேண்டி எடுத்துட்டான். வேண்டி எடுத்து ஃபோனில் அவன் சோகக்கதை சொன்னானாம், நான் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன், நான் வந்து ஒன்னிக்கட்டையாக தான் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்ட்டு அவன் கஷ்டத்தை சொல்ல, இவன் கஷ்டத்துக்கு வந்து ஆறுதல் கொடுத்துருக்கிறான். விஷயம், இவ்வளோ பிரச்சனை நடந்து போயிருக்கு இந்த வயசில் ஏன் இதை செய்தேன்னு எனக்கு தெரியல, தவறு நடந்து போச்சு, நான் ஒரு நாளும் அப்படி செய்யவும் இல்லை, செய்யவும் மாட்டேன், என்னை மன்னிச்சுக்கிட்டு ஏற்றுக்க செல்லுங்கன்றா. நான் எப்படி ஏற்றுக்கிறேன், என்ன மன்னிப்புங்கிறது, எப்படி நடக்கலாம் இது இவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு காரியம் நடந்திருக்கேன்னு பாருங்களேன், இந்த வயசில் இந்த வேலை நடந்திருக்கேண்டா, என்னங்க நம்ம செய்கிறது? இந்த இளமையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்று செய்கிறாங்க, அன்றைக்கு ஏ லெவல் பெச்சென்ட் ஒன்று செய்கிறாங்க, ஓ லெவல் பெச்சென்ட் ஒன்று செய்கிறாங்க, அவங்க வந்து ஒன்றா இருக்கிறாங்க, கூத்து போகிறது, டான்ஸு போகிறது, கையை பிடிச்சிக்கிட்டு ஆடுறது. இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் அதை வேறு ரோஷம் இல்லாமல் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதை வேறு ஃபேஸ்புக்கில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம் இது. அப்போ நாகரீகம் என்ற பெயரில் இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய இந்த முறைமைகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு அந்நிய கலாச்சாரத்தை, மேற்கத்தைய கலாச்சாரத்தை நம்முடைய சமுதாயத்தில் திணிச்சிக்கிட்டு இருக்குது. ரொம்ப ஒழுக்கமாகவும் ரொம்ப அழகாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருந்த நம்முடைய நாடு,
நம்முடைய கிராமங்கள், நம்முடைய பட்டணங்கள், நம்முடைய ஊர்கள், நம்முடைய பள்ளிவாசல்கள், பாடசாலைகள் மேற்கத்தைய மக்களை எட்டி பார்க்க தொடங்குது. அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது.